Hi friends, welcome to Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல காய்கறி ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்ததோ காய்கறி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி காய்கறி வந்து பார்த்து வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காய்கறி பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம், ஆனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வச்சாலும் வந்து அழுகி போயிடும். அது ஏன் அழுகி போகுதுன்னு அந்த டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. அழுகி போகாமல் இருக்கிறதுக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த வெங்காயம் கூட ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். வெங்காயத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெங்காயத்தை வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா காஞ்சி போகாது, அதேமாதிரி அழுகியும் போகாது. வெங்காயம் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும். அந்த மாதிரி இருக்க பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளி, கத்திரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் வந்து சீக்கிரமாக அழுகி போ. கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா அழுத்தி அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும். தக்காளி எப்பயுமே அந்த ஈரத்தன்மை இருக்க பார்த்து அந்த ஈரத்தை வந்து நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்கன்னா, டிஷ்யூ பேப்பரில் இது மாதிரி நல்லா அழுத்தி தொடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா காஞ்சே போகாது, அதேமாதிரி தண்ணியுமே விடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தக்காளி அழுகி போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி தொடச்சிருங்க. கடையில் வாங்கிட்டு ரொம்ப பழமாக வாங்காதீங்க. ஓரளவுக்கு பழமாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண பார்த்து சீக்கிரமாக பழுத்துரும், அதனால் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எப்பயுமே மார்க்கெட்லேருந்து இப்போ வாரத்தில் ஒன் டைம் வந்து காய்கறி வாங்கிட்டு வரோன்னா, வாங்கிட்டு வந்ததும் நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணி வைப்பேன். காய்கறி வெளியிலேயே, தக்காளியெலாம் வெளியிலேயே வைப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் நான். அழுகியே போகாது, ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். இது சீக்கிரமாக காலியிடும். ஒரு மாதத்துக்குள்ளேயே காலியாகிடும், ரெண்டு வாரம் அதுக்குள்ளேயே காலியாகிடும். அதுமாதிரி இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நல்லா அழுத்தி அந்த ஈரத்தன்மை இருக்கும், நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை கழுவி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கெட்டு போகாது. அதுமாதிரி பச்சை மிளகா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து சீக்கிரமாக காஞ்சி போயிடும், காஞ்சி போகாமல் இருக்குது. இந்தமாரி காம்பை எடுத்துருங்க. காம்பை எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பச்சை மிளகா வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வாங்கி வச்சாலே அப்படியே கிடக்கும். இந்த மாதிரி எல்லா காம்பையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம், இல்லை வெளியில் கூட வைக்கலாம், காஞ்சி போகாது. நம்ம அந்த காம்பு இருக்கிறதுனால தான் காஞ்சி போய் அந்த ஒரு மாதிரி ரெட் சில்லி மாதிரி வரும். நீங்கள் அந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா காஞ்சி போகாமல் அப்படியே நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் அதேமாதிரி காம்பை எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்ததுமே இந்த காய்கறி எல்லாமே இப்படி தான் பண்ணுவேன். கோஸ் இதெல்லாம் வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நான் எல்லா பச்சை மிளகாவையுமே அந்த காம்பை எடுத்துகிட்டு தான் வைப்பேன். ஏன்னா எப்பயுமே எனக்கு காஞ்சியும் போகாது, அதே மாதிரி அந்த ரெட் கலர் சில்லி வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் ஆகாது. அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நான் அந்த பட்டாணி மட்டும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுட்டுனா நம்ம தேவைப்பாடு பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் சப்போட்டா பழம் கடையிலேயும் வாங்கிட்டு வர பார்த்து பழுத்ததாக தான் நம்ம வாங்கிட்டு வரோம். ஆனால் பழுக்காமல் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். பழுத்ததாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பழம் பழுத்ததுன்னா ஒரே நாளில் சாப்பிட முடியாது. இதுமாரி காயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.